இந்த உலகத்தில் சாதிக்க துடிக்கிறவங்களோட கனவுகள் ஆயிரம் என்றால் அங்கே வழிகளும் ஆயிரம் இருக்கின்றன. நீ முதலில் தேர்ந்தெடுத்த பாதை உன்னை முடக்கிவிடும் முட்டுச்சந்தாக இருக்கலாம். ஆனால் நீ அங்கே உன் பயணத்தை முடித்து கொள்ளக்கூடாது. சரியான பாதையை தேர்ந்தெடு. முதலில் நீ அங்கே நடக்க கற்றுக்கொள், பிறகு மெல்ல நீ ஓட கற்றுக்கொள். நாட்கள் நகர நகர உன் வேகத்தை நீ கூட்டிக்கொள். உன் வேதனைகளை கொஞ்சம் குறைத்துக்கொள். உன் ஆசைகளை நீ மனதுக்குள் பூட்டிக்கொள். நாளை வெற்றி என்னும் கனியை பறிக்க இன்றே நீ விதைகளை விதைக்க கற்றுக்கொள். கடினமாக கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் உங்களால் வெற்றி அடைய முடியாது. நீங்கள் ஆரம்பித்த இல்லை ஆரம்பிக்க போகிற தொழிலை எடுத்துப்போம். உங்களுக்கு நீங்கள் தொடங்கின தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைனா உங்களோட தொழிலும் உங்களோட பாதையும் தோல்வியை நோக்கி தான் போய் முடியும். எந்த தொழிலாக இருந்தாலும் சிந்திக்காமல் வேர்வை சிந்தி உழைச்சா கடைசி வரைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு ஏற்படாது. தொடங்கிய இடத்துலேயே நீங்கள் இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு பால் வியாபாரி தினமும் அவருக்கு 10 லிருந்து 20 லிட்டர் பால் கிடைக்குது. அவர் கிடைக்கிற பாலை ஒரு பேக்கரிக்கு சேல் பண்ணுறாரு. அந்த வியாபாரி தினமும் பாலை தந்துக்கிட்டே இருப்பார். பாலுக்கான பணமும் மாதம் மாதம் கிடைச்சிடும் அவருக்கு. என்னதான் பணம் கிடைச்சாலும் அன்றாட தேவைகளுக்கே அந்த பணம் வந்து பத்த மாட்டேங்குது. ஆனால் இவர்கிட்ட பாலை வாங்கிக்கிட்ட பேக்கரி முதலாளி இவர் தந்த பாலால் பல வழியில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சொந்தமான மாடுகளையும் வாங்கி பால் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் பால் வியாபாரிக்கிட்ட பாலை வேணான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பால் வியாபாரிக்கு ஒன்றுமே புரியல. அவர் இன்னொரு கடையை தேடி பாலை வியாபாரம் பண்ண போயிடுறாரு. இந்த கதையில் என்ன நடந்திருக்கும்னா, பால் வியாபாரிக்கு பால் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பேக்கரி முதலாளி பாலை தயிராக்கி அதில் வெண்ணையை எடுத்து அதில் நெய் எடுத்து தன்னுடைய கடையில் பல தின்பண்டங்களை உருவாக்கி விற்பனை பண்ணி லாபத்தை அடைஞ்சார். பொருள் இங்கே பொதுவானது பால் மட்டும்தான். ஆனால் இவங்களோட ரெண்டு பேரோட சிந்தனைகள் வந்து வேற வேற. பால் வியாபாரியோட சிந்தனை வந்து பாலோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் பேக்கரி முதலாளியோட சிந்தனை தன்னை ஒரு நல்ல லாபம் எடுக்கக்கூடிய வியாபாரியாக மாற்றுச்சு. இந்த பேக்கரி முதலாளிக்கு இருக்கக்கூடிய சிந்தனை பால் வியாபாரிக்கு முன்கூட்டியே இருந்திருந்தா, அவருக்கு அந்த வியாபாரத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா லாபமும் ரெண்டாயிருக்கும். இவருக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கான ஒரு பிஸ்னஸும் கிடைச்சிருக்கும். பல பேருக்கு என்ன தெரியுமா, பொதுவாக இருக்கிற பிரச்சனை யோசிக்கிறது இல்லை, ஐடியா இருந்தாலும் அதை செய்கிறதில்லை. காரணம், அங்கே உங்களுக்கு தைரியம் இல்லை. எல்லா தொழிலுமே பண்ணலாங்க, எல்லாமே பிஸ்னஸ் தான். ஆனால் அது வெற்றியோ தோல்வியோ உங்களோட ஐடியாவை வச்சு தான் முடிவாகும். ஒரு ஐடியா எந்த அளவுக்கு உங்களோட லாபத்தை அதிகரிக்கின்றது ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக இப்போ நான் சொல்கிறேன். ஒரு டூத்பேஸ்ட் கம்பெனிக்கார, அது எந்த கம்பெனி எதுன்னு சொல்லலை, அவங்க என்ன ஐடியா யூஸ் பண்ணுறாங்கன்றத மட்டும் நான் சொல்கிறேன். வழக்கமாக பேஸ்ட் வைக்கும் பொழுது சின்னதாக இருக்கக்கூடிய தொலைவு மூலமாக தான் பேஸ்ட்டு வெளியே வர நம்ம ப்ரஷ்ஷில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த பேஸ்ட் வரக்கூடிய துளையை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தினாங்க. இதனால் மாதம் 1000 ப்ராடக்ட் விற்றுங்க. டூத்பேஸ்ட் கம்பெனியோட ப்ராடக்ட்டு 1500 ப்ராடக்டாக சேல்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு லாபமும் அங்கே ரெண்டாகுது. என்னடா இந்த சின்ன தொலையை மட்டும் பெருசு போனால் லாபம் அதிகரிக்குமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வழக்கமாக நீங்கள் அந்த சின்ன தொலையில் பேஸ்ட் வைக்கும்போது கொஞ்சமாக பேஸ்ட் தான் வெளியே வரும். அதுவே அவன் பெருசு பண்ணதுக்கப்புறமா பேஸ்ட் வைக்கும் பொழுது 30 நாள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேஸ்ட் வந்து 25 நாள்லேயே சீக்கிரம் முடிஞ்சிடும். கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் 20 நாள்லேயே முடிஞ்சிடும். அப்போ இன்னொரு பேஸ்ட் வாங்க வேண்டியது இருக்குது, அவன் மறுபடியும் விற்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல அவனோட சின்ன ஐடியாவால் மாதம் 500 ப்ராடக்ட் அவன் எக்ஸ்ட்ரா விற்க ஆரம்பித்தான், எக்ஸ்ட்ரா லாபத்தையும் எடுக்க ஆரம்பித்தான். இதுதாங்க ஐடியான்னு சொல்கிறது. சிந்தனைகளை சீராக வைத்தால் அந்த சிகரம் கூட குட்டி சுவராகிவிடும். நீ விருப்பம் போல் ஏறி பழகலாம். ரிச்சர்ட் ஸ்டீஃபன் ஜான் சொன்ன மாதிரி லைஃப்பில் இந்த 8 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக ரன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேஷன், செகண்ட் ஒன் வந்து ஒர்க், ஃபோக்கஸ், புஷ், ஐடியாஸ், இம்ப்ரூவ், சர்வ் அண்ட் பெர்சிஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை பேஷனாக எடுத்து நீங்கள் பண்ணிங்களன்னா கண்டிப்பாக உங்களால் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். செகண்ட் ஒன் வந்து ஒர்க். பிஸ்னஸை சூஸ் பண்ணிட்டீங்க, அதற்கான ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கும் ரெண்டுமே இருந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும். பொருளை உருவாக்குறது வந்து ஹார்ட் ஒர்க், அதை லாபத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறது, கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஃபோக்கஸ்,
நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இதுதான். ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை, ஃபேஷனை சூஸ் பண்ணுறீங்க ஆனால் ஃபோக்கஸ் இருக்காது. எப்போவுமே சிங்கிள் ஃபோக்கஸ் மைண்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். புஷ், யாரும் வந்து உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிட்டு. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேஷனோட செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். மற்றவங்க உங்களை புஷ் பண்ணுவாங்க சொல்லிட்டு எப்போவுமே நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களையே புஷ் பண்ணிக்கோங்க. ஐடியாஸ், ஏற்கனவே அந்த டூத் பேஸ்டோட ஐடியாவை நான் சொல்லியிருப்பேன், அதுதான். நீங்கள் கரெக்டான ஐடியாவை உங்கள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு முறை உங்கள் ஐடியா வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அடுத்தடுத்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டே வரும். இம்ப்ரூவ், ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட்னு ஒரு படத்தில் சந்தானம் சொல்லியிருப்பார். அதை அவர் ஃபாலோ பண்ணதுனால தான் இப்போவும் நல்ல ஸ்டாராக இருக்கார். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை செதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும். உங்கள் திறமைகளையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சர்வ், அதாவது சேவை. எந்த மாதிரி சேவையை வந்து நான் கஸ்டமர் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிற பட்சத்தில் மாத்திரை மருந்து எல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு உங்கள் கடமை முடிஞ்சு போல, பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்றத நீங்கள் சர்வீஸாக, அதாவது சேவை மூலமாக நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல டாக்டர் தர மருந்து வந்து வியாபாரம், ஆனால் அவர் தர அட்வைஸ் வந்து சர்வீஸ், அதாவது சேவை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் தரணும். கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக ஈகோ மட்டும் இருக்கக்கூடாது. பெர்சிஸ்ட், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குட் ஹேபிட்டோ இல்லை நீங்கள் ஆரம்பித்த ஒரு நல்ல பிஸ்னஸோ தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும்.